2023-24 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். உலகமே இந்தியாவின் பட்ஜெட்டை உற்று நோக்குகிறது. பிரதமர் மோடி செய்தியாளர்களுக்கு பேட்டி. மழைக்காலங்களில் பணியாற்றிய சென்னை மாநகராட்சி பணியாளர்களுக்கு பாராட்டு விழா. முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. ஈரோடு இடைத்தேர்தலை நியாயமாக நடத்த வேண்டும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். பேனா நினைவு சின்னத்தை கடலில் வைத்தால் அதை உடைப்பேன். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். மின் இணைப்புடன் ஆதாரை இணைக்க பிப்ரவரி 15 வரை கால நீட்டிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. கோயில் பெயரில் உள்ள தனிநபர்களின் போலி இணையதளங்களை முடக்குக. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆந்திர மாநிலத்தின் தலைநகர் விசாகப்பட்டினம். தலைநகரை மாற்றி அறிவிப்பு வெளியிட்டார் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.8% வரை இருக்கும். ஆய்வறிக்கை தாக்கல் செய்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். கொரோனாவை இந்தியா கையாண்ட விதத்தை உலகமே பாராட்டியது. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு பெருமிதம். இலங்கை அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டி. முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதின் என்னை கொன்று விடுவதாக மிரட்டினார். பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பரபரப்பு குற்றச்சாட்டு. உலக கோடீஸ்வரர்களின் பட்டியல். 11 இடத்திற்கு தள்ளப்பட்டார் கௌதம் அதானி. இந்திய மைதானங்களில் பந்து வீசுவது சவாலான விஷயம். ஆஸ்திரேலிய பவுலர் லான்ஸ் மோரிஸ் கருத்து. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்தில் பிப்ரவரி 2 வரை கனமழை. வானிலை மையம் எச்சரிக்கை. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.